நீலகிரியில் காற்றுடன் கூடிய தொடர் கனமழையினால் பாதுகாப்பு கருதி உதகை படகு இல்லத்திற்கு படகு சவாரிகள் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நீலகிரியில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று பள்ளிகளுக்கு ஒரு நாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்த நிலையில் காற்றுடன் கூடிய தொடர் கனமழையினால் பாதுகாப்பு கருதி உதகை படகு இல்லத்தில் படகு சவாரிகள் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே மரங்களும் சாய்ந்து இருக்கின்றன. அதனை அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். நீலகிரியில் காற்றுடன் கூடிய தொடர் கனமழையினால் பாதுகாப்பு கருதி உதகை படகு இல்லத்திற்கு படகு சவாரிகள் நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து மரங்கள் சாய்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்தை சீர் செய்ய அதிகாரிகள் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் பெறுங்கள். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகாக்களுக்கும் பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டு வருது. இந்நிலையில் உதகையை தொடர்ந்து காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் உதகை படகு இல்லத்தில் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளின் மிதிப்படகு, துடுப்பு படகு சவாரிகள் இன்று நிறுத்தப்பட்டுள்ளன. ஆனால் சுற்றுலா பயணிக்கான மோட்டார் படகு இயக்கப்படும் என சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் அறிவித்துள்ளது. மேலும் தொடர் மழை பெய்துள்ளதால் உதகை படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளில் இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்நிலையில் அதாவது உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே மரங்கள் இந்த தீவிரமாக காற்று வீசி வருவதால் விழுந்து வருகின்றன. இந்த மரங்கள் விழுந்து வருவதால் போக்குவரத்து வந்து அந்த பகுதியில் வந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் வந்து அப்பகுதியில் வந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் வந்து பேரிடர் மீட்பு படையினர் அந்த சாலைகளில் விழுந்துள்ள மரங்களை அகற்றி வருகின்றனர். மேலும் சாலைகளில் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களையும் அகற்றி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.